பிக் பாஸ் வீட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய டிக்கெட் ஃபினல் டாஸ்கில் இப்போ டாஸ்க் 8 வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பான டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த ரக்பி கேம் விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த டாஸ்க்கு இது வந்து ஒரு 1-on-1 கேம் தான். ரெண்டு பக்கமும் கோல் போஸ்ட் இருக்கும், சென்டரில் பால் வைக்கணும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போட்டி போட்டு அவங்க கோல் போஸ்ட் எடுத்துகிட்டு போய் பால் போடணும். சொல்லப்போனால் செகண்ட் ப்ரோம்ல நிறைய பேர் அசீம் கிட்டே மோத மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு காரணமே இது தான். பொதுவாகவே ஃபிசிக்கல் டாஸ்க் வந்துருச்சு அப்படின்னா அசீம் வந்து அடித்து தூள் கிளப்புவார். மணிகண்டனை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு விளையாடல அப்படின்னு சொன்னாலும் கூட ஓரளவுக்கு அசீம் டஃப் கொடுப்பாரு. இப்போ மணிகண்டன் வீட்டுக்குள்ளே இல்லை, அசீம் மட்டும் தான் இருக்காரு. அப்போ அசீம் கூட 1-on-1 போட்டி போடுறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஷிவின் வந்து நான் அசீம் கூட போட்டி போட விரும்பலை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அமுதவனுமே அதான் சொல்கிறாரு, எனக்கு அசீம் கூட விளையாட விருப்பம்லாம் அவரே சொல்லிட்டாரு. அப்போ தான் அசீம் கூட கோவப்பட்டிருக்காரு. ஆக மொத்தத்தில் இங்கே எல்லாருமே பலத்தை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு அவங்க உங்கள் டீமை சூஸ் பண்ணிக்கிறீங்க, அவங்க ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருந்தாரு. சொல்லப்போனால் இந்த ரக்பி டாஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹார்டான டாஸ்க் தான். இதில் அசீமை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு கோலை போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால தான் ஹவுஸ்மேட்ஸு கொஞ்சம் அசீமை பார்த்து பயந்து ஓடிருக்காங்க. இது வந்து டாஸ்க் 8. ஒரு நாளைக்கு மொத்தமாக 3 டாஸ்க் வைக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 3 நாளைக்கு மொத்தம் 9 டாஸ்க் இருக்கும். இந்த 9 டாஸ்க்லேயுமே யார் வந்து அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த டிக்கெட் ஃபினாலே அந்த நபருக்கு போக போகுது. இந்த டாஸ்கில் அசீம் ஜெயித்தாலும் அவர் முதலிடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வரைக்குமே அவர் தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் ரொம்ப லீஸ்டான டைல்ஸை வச்சு கடைசி இடத்த பிடிச்சிருக்காரு. மற்றபடி அமுதவாணன், ஏடிகே, மைனா, ரச்சிதா, கதிரவன் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவு டாப்பில் இருக்காங்க. அதுலேயும் அமுதவாணன் தான் இப்போ வரைக்கும் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கார். அதனால் இந்த பிக் பாஸ் சீசன் 6ல இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அமுதவாணன் கிட்டே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. இது டாஸ்க் 8 தான், அடுத்த டாஸ்க் 9 ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு டாஸ்கில் எதுவும் மாற்றுதல் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அமுதவாணன் செகண்ட் பொசிஷனுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அசீம் அளவுக்கு அமுதவாணனுமே ஃபிசிக்கல் டாஸ்கில் டஃப் கொடுக்கக்கூடிய ஆள் தான். இந்த ரக்பி டாஸ்கில், இந்த 1-on-1 டாஸ்கில் யார் வந்து அதிகமாக கோல் போட்டு யார் வந்து வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லா கண்டஸ்டன்ஸுமே அந்த டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிறதுக்கு ஒரு தகுதியான நபர் தான். கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்கள் இவ்வளோ நாமினேஷன் தப்பிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஓரளவுக்கு ஃபினாலே பக்கம் வந்துட்டாங்க. அதனால் இந்த 8 பேரில் யாருக்கு டிக்கெட் ஃபினாலே போனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் மக்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் ஃபேவரட்டாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் 6ல இந்த ஒரு நபர் டிக்கெட் ஃபினாலுக்கு தகுதியான நபர் அப்படிங்கிறத நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இவருக்கு தான் டிக்கெட் ஃபினாலே போகணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு ஆள் அசீம் கூட போட்டி போட்டு தான் ஆகணும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய 8 பேருமே 1-on-1 டாஸ்க் அப்படின்னா மொத்தம் 4 பேட்சாக பிரிவாங்க. அந்த 4 பேட்சில் கண்டிப்பாக ஒரு டீம் அசீம் கூட இன்னொரு ஆள் மோதி தான் ஆகணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அசீம் கூட யார் மோத போகிறாங்க, அசீமை தாண்டி அவங்க கோல் போடுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.